ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான முறையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூண்டு, அப்புறம் வெங்காயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாவே போட்டு அரைக்க போகிறேன். இதோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவி போடுறோன்னா அதே சின்ன கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போடணும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 பூண்டு இல்லை 9 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை வந்து 4 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்கறதுனால நல்லா மையாக அரைச்சிக்கணும். நல்லா துட்டு பாருங்கள், நல்லா மையாக இருக்கணும். இல்லைனா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து விறகடுப்பில் வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ஸோ சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தான் வைக்கிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து விறகடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கறிச்சட்டியாக மாறிடும். ஸோ வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த சட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கறியாயிடும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அது வந்து கறிச்சட்டியாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அது கறிச்சட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ரைஸ் மட்டும், அதாவது சாப்பாடு மட்டும் வந்து நாங்கள் வந்து அடுப்பில் விறகடுப்பில் வச்சுருக்கோம். ஸோ அடுப்பு வந்து சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து வெயிலில் வந்து காய வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழம்புக்குள்ளே வந்து வெண்டைக்காய் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கொழுப்பு தன்மை வந்து இருக்காது. அதனால தான் நம்ம வந்து வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சமாக புளியை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற வச்சிட்ருக்கோம். ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்ருக்கோம். ஸோ வந்து புளி வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து புளியை வந்து நம்ம வந்து நல்லா வடிகட்டணும். புளி வந்து நம்ம வந்து நல்லா கரைக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த கரைச்ச இந்த புளி தண்ணியில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிக்சியில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அதாவது வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருப்போம். ஸோ இந்த புளி தண்ணிக்குள்ளே இதை வந்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மிக்சிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூட கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நிறையா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாய்த்தூள், இது வந்து ஆச்சி மிளகாய்த்தூள் தான், ஆச்சி குழம்பு மசாலான்னு கேட்டால் கொடுப்பாங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காவை வந்து நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து நம்ம வந்து கடுகு ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ கடுகு போட்டோடனே கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொழகொழப்பாக இருக்காது, ஏன்னா நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம அந்த புளி தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதில் நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் உப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளி தண்ணியில் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ளே ஊற்றிட்டோடனே அது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். ஸோ 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திறந்து பாருங்கள், நல்லா கொதி வரணும். ஸோ நல்லா கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மா லைட்டாக கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு இல்லைனா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான முறையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் வந்து எனக்கு என் பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ரெசிபி வந்து பாட்டி தான் செஞ்சாங்க. ஸோ நான் வெறும் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஸோ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து
இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கருவேப்பிலை எதுவுமே நம்ம வந்து மிச்சம் வைக்க மாட்டோம். ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நான் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிட்டேன். ஸோ வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதுக்குன்னே வெண்டைக்காய் பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டேன். ஸோ வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வதக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாட்டி தான் வந்து இந்த ரெசிபி பண்ணாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஊர் முறைப்படி தான் நான் இந்த சாப்பாடு வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.